அம்பாசமுத்திரம் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் அம்பை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அம்பை புதிய டிஎஸ்பியாக கடந்த மாதம் பிரான்சிஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பேரில் அம்பாசமுத்திரம் நகர பகுதியில் அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் முக்கிய கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர். இதில் அம்பை ஆர்ச் முதல் ரயில்வே கேட் வரை முக்கிய இடங்களில் கேமரா பொருத்துவது பற்றி அம்பை டிஎஸ்பி, அம்பை நகர வியாபாரி சங்க நிர்வாகிகளிடம் மற்றும் மாநில வியாபாரி சங்க பொறுப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் ஏற்கனவே அம்பை வியாபாரி சங்கம் சார்பில் 7 கேமராக்கள் முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் இதுவரை கடைகளில் கேமராக்கள் உள்ளே இருப்பது போல வெளியேயும் ஒரு கேமரா பொருத்துங்கள் என அறிவுறுத்தினார். இதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை எளிதில் கண்காணிக்க முடியும் என அம்பை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தெரிவித்தார். கூட்டத்தில் அம்பை நகர வியாபாரி சங்க தலைவர் காந்தி, செயலாளர் கார்த்திகேயன், ஜோயல், வாசுதேவராஜா, வேம்பு, ஹரிஹரன், பத்மபாலா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த கால சூழ்நிலையில் அம்பாசமுத்திரம் பஜாரில் கேமரா மாட்ட வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சிறப்பு கூட்டம் நடந்தது. இதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உதவி ஆய்வாளர்களும் வியாபார சங்கத்தினுடைய என்னுடைய சொந்தங்களும் பத்திரிகைகளும் மற்றும் டிவி நிருபர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் நான் வருக வருக என வியாபார சங்கம் மூலமாக அம்பை நகர வியாபார சங்கம் மூலமாக வரவேற்கிறேன். மற்றும் இந்த கால சூழ்நிலையில் கேமரா வந்து மாட்டுவது கண்டிப்பாக இருக்கிறது, குற்றங்கள் குறையும். மேற்கொண்டு கிராமங்கள் பூராமே கேமரா மாற்றி அந்த கிராமத்தினுடைய எல்லா ஆட்களும் ஒத்துழைக்க இருக்கும் பொழுது நீங்கள் நகர வியாபாரி சங்கத்திலிருந்து நீங்கள் இந்த அம்பாசமுத்திரம் நகரிலேயே கேமரா மாட்டி ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த கூட்டம் போட்டியிருக்கிறோம். வியாபாரிகளின் நல்ல உள்ளங்கள் வந்து இந்த கேமரா மாட்டுவதற்கு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். பல வியாபாரிகள் நான் 2 கேமரா தருகிறேன், இன்னும் 4 கேமரா தருகிறேன் என்று இப்பொழுது சொல்லியிருக்கார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இந்த காவல் உதவி கண்காணிப்பு வந்து நான் அருமையாக பேசினார்கள். எங்களுக்கு வியாபாரிகளுக்கு எந்த இதுனாலும் சரி ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறார்கள். அவருடைய காலம் எங்களுக்கு பொற்காலமாக அமைய விட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.